ஹாய், ஹலோ எல்லாருக்கும், வணக்கம், நமஸ்காரம். நான் உங்கள் வாணி. இன்னைக்கு வாணி சமையலில் நம்ம ரொம்ப ரொம்ப சூப்பராக வீட்டில் இருக்கிற இட்லி மாவை வச்சு எப்படி ஒரு ஸ்வீட் பணியாரம் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரை எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் தேங்காய் துருவல், நீங்கள் வீட்டில் ஃப்ரெஷ் கோக்கனட் வச்சுருந்தீங்கன்னா ஒரு தேங்காய் போதுமானது, தேங்காய் எடுத்துக்கோங்க. தேங்காயில் வந்து நீங்கள் வந்து எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்வீட் பண்ணும்போது ஒரு கப்பு, ஒரு தேங்காய் எடுத்திங்கன்னா ஒரு கப்பு சர்க்கரை வந்து போதுமானது. ஏலக்காய் உங்கள் தேவைக்கேற்ப இதை நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க, நல்லா ஃபைனாக அரைச்சிக்கோங்க. இது வந்து ஒரு நல்ல பெரிய ஒரு பாத்திரத்தில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் அரைச்ச விழுது இதில் வந்து நீங்கள் காய்ச்சி வச்சுருக்கிற பசும்பால் வந்து ஒரு டம்ளர் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த இனிப்பு பணியாரம், அதாவது இட்லி பணியாரம், இட்லி மாவில் பண்ண போகிற பணியாரம் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது இட்லி மாவு. நீங்கள் வந்து வீட்டில் என்ன கைண்ட் ஆஃப் மாவு அரைச்சி வச்சுருந்தாலும் சரி, அதில் ஒரு சிட்டிக்கு லைட்டாக வந்து உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஈவன் உங்கள் மாவுலேயே உப்பு இருந்ததுன்னா அந்த உப்பு அளவு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ஒரு வெறும் இட்லி மாவு மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஆயில் நல்லா அந்த கடாயில் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிக்கிட்டதுக்கப்புறம் எப்போவுமே வந்து இந்த மாதிரி ஸ்வீட் ரெசிபீஸ் பண்ணும் போது லைட்டாக உப்பு சேர்த்துக்கணும். அப்போ தான் நல்ல ஒரு தித்திப்பு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கும். ஸோ நல்லா வந்து ஹீட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து எப்போவுமே சரி இந்த மாதிரி ஆயில் ஐட்டம்ஸ் நீங்கள் பண்ணும் போது கொஞ்சம் தள்ளி நின்று ப்ரிப்பேர் பண்ணுங்கள். மேலே பட்டுருச்சு அப்படின்னா கொப்பளமாயிரும். ஸோ ரொம்ப நியூவாக குக் பண்ணுறவங்களுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்து நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பாருங்கள், நான் வெறும் இட்லி மாவு தான் எவ்வளோ ப்ளஃபியாக மேலே வந்திருக்கு பாருங்கள். நீங்கள் போட்ட உடனே எப்பேற்பட்ட மாவாக இருந்தாலும் சரிங்க, மேலே ப்ளஃபியாக மேலே வந்துடும். இந்த மாதிரி வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணுற கரண்டிஸ் வந்து கடையில் கிடைக்குது. நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் எப்போவும் வச்சிருப்பேன், புதுசாக குக் பண்ணுறவங்களுக்கு அது தெரியாது. ஸோ இந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஆயில் வந்து உங்களுக்கு ரொம்ப செலவாகாது. ஸோ மேலே கீழே அப்படியே திருப்பி போட்டு நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீரியஸாகவே சொல்கிறேன், பணியாரம் வந்து இட்லி மாவில் பண்ணதா அப்படின்ற லெவலுக்கு இருக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுவும் அந்த கோக்கனட் மில்கில் வந்து சூடாக எடுத்தோடனே நீங்கள் வந்து அந்த கோக்கனட் மில்கில் வந்து சேர்த்துடணும். அப்போ சேர்த்துட்டா தான் அந்த சூடோடு அந்த கோக்கனட் மில்க்கு தேங்காய் பாலில் விழும் போது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு சாறு, அந்த ஜூஸ் எல்லாமே இந்த பணியாரத்தில் வந்து இழுத்துக்கும். ஸோ நீங்கள் சுட்ட உடனே வந்து அந்த தேங்காய் பாலில் வந்து நல்லா ஒரு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதுமானதுங்க. உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஜூஸியான ஒரு பணியாரம் வந்து இன்ஸ்டண்ட்டாகவே இட்லி மாவை வச்சு நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள். நான் சூடு ஆக்குன உடனே டக்குன்னு பக்கத்தில் வந்து ஜஸ்ட் ஸ்டவ் மேலே வந்து நான் உங்களுக்கு வந்து வச்சுருக்கேன், அதில் அப்படி போட்டுடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நீங்கள் இந்த சைடில் வந்து சுட்டு போட்டுக்கிட்டே இருக்கலாம். குழந்தைங்க ஆற்றுல இருந்தானா அவள் இந்த சைடு சாப்பிட்டுட்டே இருப்பான். அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஏன்னா எல்லார் வீட்லேயும் இட்லி மாவு இன்ஸ்டண்ட்டாகவே இருக்கும். ஸோ இட்லி மாவை வந்து நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு நீங்கள் வெறும் தேங்காய் பால் மட்டும்தான் ரெடி பண்ண போகிறீர்கள். நீங்கள் வேறு எதுவுமே கலர் கிலர் எதுவுமே சேர்க்க வேண்டாம். ரொம்ப ரொம்ப இன்ஸ்டண்ட்டான பணியாரம், ரொம்ப ரொம்ப சுலபமாக வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சுக்கிட்டே எளிய முறையில் டக்குன்னு எடுத்தோமா, சூடு பண்ணோமா, சர்க்கரை எல்லாத்துலேயும் வச்சுருப்போம் நம்ம, தேங்காவை போட்டு அரைச்சோமான்ட்டு ஃபாஸ்ட்டாக ஒரு 2 நிமிஷம் கூட இதுக்கு அதிகம் தான் சொல்லுவேங்க. அந்த அளவுக்கு வந்து ஃபாஸ்ட்டாக நம்ம வந்து பண்ணிடலாம் இந்த இட்லி இனிப்பு பணியாரம். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் மட்டும் பார்க்காம மற்றவாளுக்கும் அதை சொல்லி கொடுத்தேன்னா அவளும் செஞ்சு சாப்பிடுவா. அண்டு நிறைய பேர் வந்து நான் வெஜிடேரியன் ஐட்டம்ஸ் கேட்குறீங்க. ஸோ வீடியோ வந்து நான் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ அதையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துக்கோங்க. முட்டை ஆம்லேட் வந்து நிறைய பேர் லைக் பண்ணிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இனி வரும் நாட்கள் உங்களுக்கு வந்து நான் வெஜிடேரியனும் வந்து வாணி சமையலில் வந்து வரும். ஸோ என்னோடய சேனலை புதுசாக பார்க்குற நண்பர்கள் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்க. இது போல சூப்பரான ரெசிபிஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சந்திக்கிறேன். இந்த இனிப்பு இட்லி பணியாரம் எப்படி இருந்தது அப்படின்றத சாப்பிட்டுட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.